ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் மற்றும் குக் வித் கோமாளி பற்றின ஒரு புது அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியோடைய கோமாளிகள் யார் யாரெல்லாம் வர போகிறாங்க, கண்டஸ்டன்ஸ் யார் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிறதை பற்றி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியோடைய நியூ ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பல விதமான பிரேக்கிங்கான ஒரு ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய செலிபிரிட்டிஸ் பயங்கரமாக வந்து வராங்க, அதாவது யூடியூப்லேருந்து நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல், ப்ளஸ் பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் கிட்டேருந்தும் வந்து அழைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை பேர் வந்து வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி கோமாளிகளில் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறையா கோமாளிகளுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிவருது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக விலாவாரியாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து விஷ்ணுவோடைய போர்ட்ஃபோலியோ. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷ்ணு வந்து நிறையா படங்கள் நடிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அடுத்தடுத்து அவர்கள் படம் வந்து ஒரு ரெண்டு மூணு படம் கமிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். அதில் ஒரு படம் வந்து ஹிந்தியில், அப்புறம் வந்து தெலுங்கில் அஃபீஷியலான ஒரு படம் வந்து ரீமேக் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு இதுலேயும் வந்து ஒரு ஒரு படம் வந்து பண்ணுறாங்க, அதில் ரெண்டுலேயும் வந்து ஹீரோ தான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்கார், அதை பற்றி வந்து பேச போகிறோம். அடுத்து மணி கனடா, ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு சுற்றுப்பயணம் எதற்கு அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம். அடுத்து அர்ச்சனாவுடைய PRO மாற்றிட்டாங்க திடீர்னு என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியக்குறி, அதை பற்றியும் பேச போகிறோம். அப்புறம் பூர்ணிமா ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வச்சு தான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து விளையாடிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னொருத்தவங்களை என்ன வச்சு விளையாடாதீங்க, என்ன நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை காயப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு புது உருட்டாக வந்து உருட்டியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து மாயாவுடைய நியூ இனிஷியேட்டிவ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுறோம், அதை பற்றி அதில் சில அப்டேட்ஸ் இருக்குது. அப்புறம் பிராவோடைய ரீல்ஸ் இப்போ வர வர ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான், அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மாயாவுடைய மூவியோடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் கவினோடைய ஸ்டார் வேல்யூ நாளுக்கு நாள் ஆஃப்டர் பிக் பாஸ் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ மொத்தம் இவ்வளோ டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் டாபிக் குக் வித் கோமாளி. ஸோ குக் வித் கோமாளியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேரா அப்படின்ற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுமையாக வந்து இந்த சீசனில் பண்ண போகிறாங்க. அந்த புதுமையை வந்து செஃப்லேருந்து மாற்றுறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து மாற்றப்படுகிறார் நம்ம செஃப். இவருக்கு பதிலாக லைக் பத்துக்கு பதிலாக தாமு இருக்கார், கோமாளியாக ராமர் உள்ளே வராரு. கூல் சுரேஷுக்கும் வந்து வாய்ப்பு வந்து வழங்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. நான் பிக் பாஸ் போகிறவங்களில் கோமாளியும் வராங்க, குக்கும் வராங்க அப்படின்ற ஒரு நம்ம தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கோமாளி பொறுத்த வரைக்கும் குரேஷி அவர் அதிலே வந்து ஃப்ளைட்டில் அட்டகாசம் இறங்கி வரார் சுனிதா கூட. ஸோ ரெண்டு பேர் வந்து கன்ஃபார்மு. அடுத்து அவங்க ரெண்டு பேருடைய சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குறாங்க, அதாவது இத்தனை கோமாளிகள் போனோட்டம் இருந்ததுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா சீசன்லேயும் குக்கு தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இந்த சீசனில் கோமாளியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீசனில் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பஞ்சலீலாக விட்டுட்டு. ஸோ புகழ், குரேஷி, சுனிதா, அப்புறம் வந்து ராமர் புது கோமாளி அவர் தான், சிவாங்கி, ஜிபி முத்து, கூல் சுரேஷ், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிபடுது. ஸோ இதில் வந்து யார் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இனிஷியல் லான்ச் எபிசோடுக்கு ஸோ கோமாளிகள் வெரைட்டி வெரைட்டியாக வராங்க. அதுக்கப்புறம் குக்கும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து விடலை, வேறு லெவலில் ட்ரை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு விடிவி கணேஷ்லாம் வந்து செம ஃபன்னாக இருக்கும் அவரெலாம் வந்தாருன்னா. ஸோ அவர், அப்புறம் பூர்ணிமா நம்ம பிக் பாஸ் பூர்ணிமா, ஸோ அவங்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்றாங்க தினேஷ் அவர்கள். அப்புறம் வந்து விஷ்ணு வந்து படம் பிஸியாக இருக்கனால அவர் வந்து வரல அப்படின்ட்டாரு. மாயாவும் வந்து கன்ஃபார்மாக வரல. அர்ச்சனா திடீர்னு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அர்ச்சனா அந்த மாதிரி நம்ம விசாரித்த வரைக்கும் வந்து எதுவுமே வரல. ஸோ தினேஷ், பூர்ணிமா இவங்க ரெண்டு பேர் தான், விஷ்ணு விஜய் பேர் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை. திவ்யா துரைசாமி அவர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் விக்ரம் படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய மருமகளை வந்து வருவாங்கள்ல, ஸ்ருதி ஸ்டார் கிருஷ்ணன், அவங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்பு. அப்புறம் இர்ஃபானு, ஸ்ரீகாந்த் தேவா, உமாபதி நம்ம சர்வைவரில் வந்தார்ல உமாபதி, அவர் வருவதற்கான ஈக்குவல் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அம்பிகா அப்படின்னா வடிவுக்கரசி, இந்த ரெண்டு பேரில் வந்து யாராவது ஒருத்தவங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்த குக் வித் கோமாளியோடைய குக்கும் கோமாளிகளும் சேர்த்து இதுதான் வந்து தகவல் கிடச்சிருக்கு வரைக்கும். இது வந்து முன்ன பின்ன ஆகலாம், ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கலரலாம், ரெண்டு மூணு பேர் வந்து ஆட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து விஷ்ணுவோடைய போர்ட்ஃபோலியோ.
ஸோ விஷ்ணுக்கு வந்து தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி அஃபிஷியலாக ஒரு ரீமேக் படம் வந்து பண்ணுறாரு, அது போக தமிழில் இன்னொரு படமும் வந்து பண்ணுறாரு, மொத்தம் மூணு படம் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு. அதுலேயும் விஷ்ணு பொறுத்த வரைக்கும் இப்போ ஐபிஎல்லாம் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக போயிட்டு அடுத்து படம் ஷூட்டிங் அப்போ ஜம்முன்னு போயிட்டு வேறு லெவலில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப அவருடைய அடையாளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ தான், பா செமையாக இருக்காம்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அள்ளு கிளப்பிட்டாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏய் வேறு லெவல் இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்பூன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா குரூப் சுற்றிட்டு இருக்குல்ல, விஷ்பூ ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி கவி லாஸ்லி அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சுற்றிட்டு இருந்துச்சு அதே மாதிரி. ஆனால் ரெண்டுமே வந்து உருப்பில்ல. அதே மாதிரி இவங்களும் வந்து எடிட்ஸாக போட்டு பூர்ணிமா அப்புறம் கவினும் சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் போட்டு எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. டே பூர்ணிமா கவினா சரி சாரி பூர்ணிமா விஷ்ணு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம். அடுத்து மணிச்சந்திராவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க, ரெண்டு படம் கமிட் ஆகிட்டாரு அப்படின்றாரு. காலேஜில் அவர் வந்து இந்த சீசன் முடிச்சதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 15 காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பார். அந்தளவுக்கு பிஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் இருக்க முடியுமானா கண்டிப்பாக அது மணிச்சந்திரா தான். இங்கே மட்டும் கிடையாது, நம்ம வெளிநாட்டுக்கு போகணும்டா அப்படின்ற மாதிரி கனடா வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 6 போகிறார். எதுக்கு போகிறார் அப்படின்னா டான்ஸுக்கு என்ன, அதாவது அதை பற்றின ஒரு லெக்சர் என்ன மாதிரி வந்து டெடிக்கேஷனாக இருக்கணும், எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்தமாக கரெக்டாக அவருக்கு செலக்ட் பண்ணி வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ மணி கண்டிப்பாக போய் ஒரு கலக்குவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் அர்ச்சனா அவருடைய பிஆர்ஓ. ஸோ பிஆர்ஓ பொறுத்த வரைக்கும் நம்ம ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருந்தார், ரஜினி சாரோடைய பிஆர். இப்போ வந்து அவங்கள மாற்றிட்டாங்களா அர்ச்சனா, மாற்றிட்டு யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி விஷால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ட்ரஸ் ஆக்டரோட ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது பிஆர் அப்படின்னா நல்ல வாய்ப்பு வாங்கி கொடுக்குற ஒரு விஷயம்தான். ஸோ கரெக்டாக அர்ச்சனா வந்து மூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல, பட் இப்போ மாற்றிருக்காங்க. மேபி நல்ல வாய்ப்பு வந்து அவங்க கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் முன்னாடி இருந்த பிஆருக்கு. ஸோ அதனால் மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது வாய்ப்பு கிடைக்குது. இப்போதைக்கு டிமாண்டி காலனியில் நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட், மற்றபடி பட அப்டேட்ஸ்லாம் வந்து எதுவுமே வரல அர்ச்சனா பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பூர்ணிமாவுடைய போஸ்ட்டு. ஏன்பா ஹேட்டர்ஸ் மேடம்ஸ் அண்ட் மேடம் சார்ஸ் இந்த மாதிரி என்னுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வந்து யாரையும் தரக்குறையாக பேசாதீங்க, யாரையும் புட்டவும் பண்ணாதீங்க. பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர், லாஸ்ட், எப்பயோ முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சு இவங்க ஃபோட்டோவை வச்சு எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இவங்க டீமே செஞ்சிட்ருக்காங்க. இந்த அம்மா ஏதோ வேற ஒரு உலகத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா வந்து ஒரு 3rd உலகம் இல்லை 7th உலகம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு உலகத்தில் இருக்காங்க போல தெரியுது. என்னடா அது, ஒன்றை வச்சு தான்டா இன்னொருத்தனை அர்ச்சனாவை வச்சுட்டு ஒன்றை வச்சு தான் அடிச்சிட்ருக்காங்க. இதை வர இந்த அம்மா வந்து இவங்கள வச்சு அர்ச்சனா அடிச்சிட்ருக்காங்க, இவங்கள வச்சு தினேஷ் அடிக்கிறாங்க, இவங்கள வச்சு மிச்சவங்களை அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தில் வந்து இருக்காங்க. ஸோ ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கெஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ பூர்ணிமாவுடைய ஃபேன்ஸ் ஃபினிக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிருங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களே போட்டாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து மாயாவோட இனிஷியேட்டிவ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இட்ஸ் வெரி குட் இனிஷியேட்டிவ். அவங்க வந்து வேர்ல்டு தியேட்டர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கூடுதலான ஒரு இடம், நல்லா அவங்க பேசுகிறதுக்கு நிறையா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஃபினான்ஷியலாக நல்லா பண்ணால் நான் நல்லா பண்ணலாம், பட் அதற்காகவே மாயா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இந்த ஒரு மனசு இருக்குல்ல, ஸோ தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பிராவோடைய ரீல்ஸுங்க, அர்ச்சனா கிட்ட வந்து போயிட்டு இந்த மாதிரி பனானா வந்து கீ என்னாச்சு மங்கி அப்படின்ற மாதிரி என்னத்தையோ ஒன்று ரீல்ஸ் போட்டுட்ருக்கிறது. அப்புறம் ரவீனாட்ட போயிட்டு பூஸ்டியோட தம்பி யார் புரோக்கோலி அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது கண்டகரமாக போட்டுட்ருக்காப்புல. சரி ஏதோ ஒன்று பண்ணுறாப்புல, பிக் பாஸ்க்குள்ளே எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி போக வேண்டியதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. பட் இட்ஸ் குட் யா. அப்புறம் மாயாவுடைய டீசருங்க, மாயா மேஜிக் தான் உண்மையாலேயே. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தோம்ல, மாயா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட்டருங்க. பேரை பார்த்தீங்களா ஃபைட்டர் ராஜா, ஃபைட் வரியா நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஸ்டென்ஸ்லாம் ரொம்ப ரிஸ்கியாக இருந்தது. நான் ஒரு 2-3 ஷார்ட் பார்த்தேன், அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் அடிச்சு நிறுக்கிறாங்க, பயங்கரமாக நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆஸ் எ குட் எஃபர்ட். டீசரும் வந்து நீட்டாக இருந்தது ஃபைட்டர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்காதவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து கவினோடைய மூவி ஸ்டார் இருக்குல்ல, அது கவினுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். இது வரைக்கும் பிக் பாஸில் வந்தவங்க வெளியே வந்தவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஷைன் ஆனதில்லை. கவின் அதற்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ பிக் பாஸ் போனால் ஓரளவுக்கு சாதிக்கவும் முடியும் அப்படின்றத சாதித்து காட்டிய எங்கள் தலைவன் கவின் அவர்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அமேசான் ப்ரைமில். ஸ்டார் அப்படின்ற படம் இப்போ டப்பிங் வந்து முடிச்சிருந்தார் கவின் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கடுத்து நிறைய கேரக்டர்ஸ் அதில் வந்து பண்ணியிருக்காரு. வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் லைக் சூர்யாவுக்கு எப்படி வந்து வாரணமாயிரம் வந்து ஒரு ஹெல்ப் இருந்துச்சோ, அதே மாதிரி கவினுக்கு இந்த ஸ்டார் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வேலை விலகிட்டார்,
அரசியலுக்கு போயிட்டார். அதே மாதிரி அஜித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேஷனை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அப்பப்போ சும்மா ஒரு படம் கொடுக்கலன்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேவ்ல வந்து கிடைக்கும். ஸோ கவினுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது தான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பிக்பாஸ்லேருந்து வந்து நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்காரு. அவருடைய ஸ்டோரி செலெக்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படிங்கிறதுனால வேறு லெவல். அதே மாதிரி ஆரி அர்ஜுனன் அவர்கள் 10 இயர்ஸ் ஆஃப் நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடித்த ஒரு படத்தை அவரே வந்து போஸ்ட் போட்டுப்பா 10 வருஷம் ஓடி போச்சா அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விட்டுருக்காரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் நியூஸும் இல்லை. ஸோ மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.